இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசாரமான பருப்பு பொடி கொள்ளு வச்சு எப்படி இடிக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு பொடிக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா கல்லெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு கொள்ளு ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல்லு தட்டி எடுத்துட்டுருக்கேன். இதில் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே இதில் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் வத்த மிளகா ஒரு 8 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுல்லுன்றதுக்காக தான் பருப்பு பொடி நல்லாயிருக்கும். காஷ்மீரியன் சில்லி 2 எடுத்துட்டுருக்கேன். இதை எண்ணெயெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம், வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இது செவக்க வறுத்துக்கலாம். இதில் வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கொள்ளு பொடியை பார்த்தீங்கன்னா இட்லியோட, தோசையோட, ரைஸோட அதோடலாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொள்ளு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நல்ல சூடாக சாதம் கடிச்சு நீங்கள் நெய்யை விட்டு இந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதில் பூண்டு போட்டுக்கிறதா நல்ல வாசனையோட நல்ல டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, தோரம்பருப்பு வச்சு ஒரு பருப்பு பொடி இடிக்கலாம். நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா சிறந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சத்து உள்ளது. குதிரைக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு கொடுப்பாங்க. இப்போ இது இப்போ நமக்கு அந்த எந்த அளவுக்கு இது சத்தாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இதை பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டுலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்ச அப்புறம் இடிச்சுக்கலாம். உப்பை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதே எலுப்பிச்சிட்டுலேயும் உப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டுலாம். பூண்டு நீங்கள் போடும்போது தட்டிட்டு போடுங்க. முழுசாக போடுறத விட தட்டிட்டு போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு பருப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவு நம்ம போட்டுன்ட்டு எவ்வளோ தேவையோ அதை போட்டுன்ட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அதுலேயே பரட்டினா போதும், கேஸ் எரியணுங்கிறது இல்லை, ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைக்கும் போது லாஸ்ட்டாக பெருங்காயப்பொடி துடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி. நீங்கள் இதில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், நெய் விட்டு சாப்பிட்லாம். நெய் பிடிக்குங்கிறவங்க நெய் விட்டு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கரகரன்னு இடிச்சா பிடிக்கும், சில பேருக்கு வழுவழுன்னு இருந்தால் பிடிக்கும். எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் கரகரன்னு பிடிக்கும், நான் கொஞ்சம் கரகரன்னு இடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பொடி முடிஞ்சது. என்னோடய சேனலை போய் விசிட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.